Vanakkam Maths 12th Business Maths Exercise 2.8 Question number 3 Integral 1 to 2 x dx by x square plus 1 இப்போ இதெல்லாம் வந்து integrate பண்ண முடியாது So நம்ம term ஏதாவது ஒன்று change பண்ணணும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம integrationலே போட்டுப்போம் ஞாபகம் இருக்கா put இது என்ன எடுக்கறேனா t is equal to இந்த inner term உள்ள terms நம்ம எடுக்க முடியும் x square plus 1 okay இப்போ இத differentiate பண்ணா dt equal to 2x 1 அப்பனா 0 ஆயிடும் அப்ப 2x dx இப்போ क्वेश्चनல வந்து நமக்கு x dx தான் இருக்கு அப்போ இந்த 2 இங்க கொண்டு வந்துடலாம் dt/2 equal to x dx சரியா இப்போ நான் இந்த term வந்து xங்கறது t ன் change பண்றேன் இல்லையா அப்போ என்னன்னா லிமிட்டும் change ஆகும் இப்போ பாருங்க x2 + 1 ங்கற ஒரு term நான் t ன் change பண்ணப்போ என்ன ஆகும்னா இந்த லிமிட் 1 to 2 ங்கிறது இப்போ t ஆ change ஆகணும் இல்லையா நம்ம xy தான இருக்கு சோ நம்ம அத change பண்ணனும் அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு அந்த லிமிட்டோட ரெண்டே இது எடுத்துக்க வேண்டியதான் x இங்க t தான நம்ம மாத்தி இருக்கோம் x t ன்னு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இவங்களோட லிமிட் என்னது 1 2 தான் கொடுத்திருக்காங்க நான் இப்போ வந்து t ங்கிறது என்னது x2 + 1 தான இப்போ x is equal to 1 ன்னு கொடுத்தோம்னா இப்போ t என்ன ஆகும்னா t is equal to 1 + 1 that is equal to 2 ன்னு ஆகும் அப்ப நான் லிமிட் இங்க 2 ன்னு चेंज பண்ணனும் புரியுதா next t = அதே x2 + 1 தான் x is equal to 2 செகண்ட் லிமிட் வந்து 2 கொடுத்தோம்னா இங்க 2² ஆயிடுமா 2² + 1 ன்னு ஆயிடும் அப்ப 2 4 + 1 5 ன்னு ஆயிடும் இப்போ இதுதான் உன்னோட லிமிட் இங்க என்ன ஆகும் 5 அப்போ லிமிட் என்ன நான் चेंज பண்ண போறேன்னா இங்க 2 to 5 ன்னு ஆயிடும் 2 to 5 2 to 5 நம்ம चेंज பண்ணிட்டோம் லிமிட்ட ஓகே இப்போ இங்க x dx க்கு பதிலா என்ன இருக்கு dt/2 நம்ம ஞாபகம் இருக்கா முன்னாடி போட்டுருக்கோம் dt/2 and this is equal to t அப்ளை பண்ணிக்கோங்க சரியா இப்போ என்ன பண்றோம்னா இந்த 2 to 5 அப்படியே இருக்கட்டும் இது 1/2 வெளியில எடுத்துடலாம் 2 to 5 dt/t integral dx/x is equal to என்னமா log x ஞாபகம் இருக்கா ஓகே அப்ப 1/2 into இது log t ஆயிடும் என்ன லிமிட்ஸ் to 5 இப்போ இந்த 1/2 போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் upper limit log 5 minus lower limit 2 minus log 2 இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் log a minus log b எப்படி எழுதலாம் log of a/b ன்னு எழுதுவோம் இல்லையா இந்த ரூல் ஞாபகம் இருக்கா ஓகே 1/2 into log of 5/2 இதுதான் உங்க ஆன்சர் சரியாமா ஈஸியா தான் இருக்கும் கொஞ்சம் நல்ல கவனமா பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ क्वेश्चन नंबर 4 பாருங்க 0 to 3 e^x dx 1 + e^x இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கும் put t is equal to 1 + e^x ஓகே இப்போ இத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா dt = 1 பண்ணா 0 ஆயிடும் அப்ப e^x dx நியூமரேட்டர் வந்துச்சா இங்க டினாமினேட்டரும் இருக்கா சோ நம்ம இப்படி चेंज பண்ணும்போது நான் என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கேன் லிமிட் चेंज ஆகணும் சொல்லிருக்கேனா நான் சொன்னேன்லையா என்ன பண்ணோம் இங்க x இங்க t ஏனா லிமிட் அவங்க கொடுத்திருக்காங்க 0 to 3 ரெண்டு லிமிட்டையும் போட்டுட்டோம் இப்போ நான் क्वेश्चनக்கு வரேன் t = 1 + e^x இப்போ நான் இத வந்து x வந்து x அப்ளை பண்ணாதானே நமக்கு t கிடைக்கும் x = 0 வா இருந்ததுனா t = 1 + e^0 1 + e^0 ஓட வேல்யூ 1 that is equal to 2 இங்க 2 போட்டுக்க வேண்டியது ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் வேல்யூ 3 கொடுக்கணும் அப்ப t = x = 3 ன்னு கொடுத்தோம்னா t = 1 + e^3 இது ஒண்ணு நம்ம चेंज பண்ண முடியாது அப்ப உனோட லிமிட் இங்க என்ன இருக்கும்னா 1 + e^3 e³ ஓகேவா இப்போ நான் இந்த லிமிட் चेंज பண்ணிக்கவா என்ன லிமிட் நம்மளுக்கு இருக்கு 2 to 1 + e^3 சரியாமா into இப்போ क्वेश्चनக்கு வாங்க 1 + 2 2 1 + e^3 போட்டாச்சு e^x dx க்கு பதிலா என்ன இருக்கு dt இருக்குல e power tx பதிலா என்ன இருக்கு dt அப்போ இந்த இடத்துல என்ன வரும் dt by இது என்ன எடுத்துறோம் t ன்னு எடுத்துறோம் dt by t என்னது log t அதாவது dx by x is equal to log x dt by t equal to log t 2 1 plus e power 3 அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் upper limit அப்புறம் lower limit அப்போ log of 1 plus t க்கு பதிலா அப்ளை பண்றேன் 1 plus e power 3 1 minus log of 2 1 சரியா இப்போ இங்க நம்ம c ல ஆட் பண்ண கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இது log a minus log b ஃபார்முலா என்ன log of a by b that is modulus 1 plus e cube by 2 இதான் உங்க ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் சம் போலாம் क्वेश्चन நம்பர் 5 என்ன கொடுத்திருக்காங்க x e power x squared into dx இப்போ நம்ம அதே மாதிரியே put t equal to இந்த மேல இருக்குல அந்த பவர் எடுத்துக்கறேன் x squared அப்ப dt equal to 2x dx இங்க பாருங்க x dx தான் இருக்கு அப்ப இந்த மட்டும் தான் இருக்கும் அப்ப dt by 2 equal to x dx ன்னு பிரிச்சுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் நம்ம சேஞ்ச் பண்ணனும் என்னது நம்மளோட லிமிட்ட நம்ம சேஞ்ச் பண்ணி ஆவணும் x t x க்கு என்ன கொடுத்திருக்காங்க 0 to 1 இந்த ரெண்டு வேல்யூ எழுதிட்டோம் எழுதிக்கிட்டு இப்ப t x is equal to 0 னா t equal to என்ன x squared தானே அப்ப 0 வே தான் வரும் and x is equal to 1 ன்னு கொடுத்தோம்னா t equal to 1 square ன்னு வரும் அப்ப t equal to 1 தான் சோ இங்க சேஞ்சே ஆவல 0 to 1 தான் லிமிட் வருது எழுதிக்கோமா 0 to 1 x dx க்கு பதிலா என்ன போடலாம் dt x dx க்கு பதிலா என்ன போடலாம் dt by 2 போட்டுடலாமா இந்த e x2 க்கு பதிலா t ஓகேவாமா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 1/2 ஐ வெளியில எடுத்துக்கலாம் 0 to 1 வச்சுக்கலாம் e power t dt இப்போ நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியும் என்ன பண்ணுவோம் e power t இன்டகிரேட் பண்ணா e power t தான் இங்க 0 to 1 இல்லையா இப்போ 1/2 e power 1 ஆயிடுமா upper limit 1 minus e power lower limit என்ன 0 e power 1 ஓட வேல்யூ e தான் e power 0 ஓட வேல்யூ 1 1/2 into e minus 1 is the answer ஓகேடா நெக்ஸ்ட் பார்க்கலாம்